அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த கொழும்பு மாவட்ட பள்ளிவாயில் சம்மேளன நிர்வாகிகளே, இன்று 15ஆம் தேதி மார்ச் மாதம் 2020. இன்றைய நாள் கொரோனா வைரஸ் சம்பந்தமாக முஸ்லீம்கள் நம்முடைய தொழுகைகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற சம்பந்தமாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை மஸ்ஜிதின் சில நிர்வாகிகள் பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய செயல்பாட்டை வைத்து காணக்கூடியதாக இருக்கிறது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மஸ்ஜிதுகளை பூட்ட வேண்டும் என்றோ, அதான் சொல்லப்படக்கூடாது என்றோ, அல்லது மஸ்ஜிதுகளில் ஜமாத் நடைபெறக்கூடாது என்று சொல்லவில்லை என்பதை மிக தெளிவாக நான் உங்களுக்கு அறியத்தருகிறேன். ஜமியாவுடைய வேண்டுதல், மஸ்ஜிதில் உரிய நேரத்தில் அதான் சொல்லப்பட வேண்டும், அதான் சொல்லப்பட்டவுடன் மஸ்ஜிதில் இருக்கிற இமாம் முஅத்தின் அது போன்றவர்கள் யாரேனும் மஸ்ஜிதில் இருப்பார்களே ஆனால் உடனடியாக ஒரு ஜமாத்தாக அவர்கள் சேர்ந்து தொழுது முடித்து கொள்ளட்டும். ஜமாத்தே தொழ வைக்க கூடாது என்று ஜமியா சொல்லவில்லை. சில மஸ்ஜிதுகளில் மஸ்ஜிதையும் பூட்டிவிட்டு ஜமியத்துல்லமா மஸ்ஜிதை திறக்க வேண்டாம், தொழ வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று வெளியே போர்டும் போட்டு ஜமியாவுடைய நம்பரையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைக்கப் பெறுவது மனவேதனையை தருகிறது. ஜமியா சொல்லாத ஒன்றை மக்களுக்கு ஜமியா சொல்கிறது என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம். எனவே கண்ணியமான அன்பின் நிர்வாக உறுப்பினர்களே, ஜமியா சொல்கிற வேண்டுதல், முன்வைக்குகிற வேண்டுதல் உரிய நேரத்தில் அதான் சொல்லப்பட வேண்டும். மஸ்ஜிதில் இருக்கிற இமாம் முஅத்தின் அது போன்றவர்கள் உடனடியாக ஒரு ஜமாத்தாக சேர்ந்து சுருக்கமாக தொழுது முடித்து கொள்ளட்டும். விசேடமாக இதில் ஜமியா வேண்டுதல் என்னவென்றால், நம்முடைய மஸ்ஜிதுகளில் வழக்கம் இருக்குகிறதை சுபஹுடைய அதானுக்கு அரை மணி தியானத்துக்கு பிறகு இக்காமத் சொல்லுதல், ஏனைய தொழுகைகளுக்கு 10 முதல் 15 நிமிஷம் வரை பிற்படுத்தி அதான் அதை இக்காமத் சொல்லி ஜமாத்தாக தொழுதல், இப்பேற்பட்ட அந்த நேரம் குறிக்கப்பட்டு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஜமாத்தாக மஸ்ஜிதில் தொழுவதை சமகாலத்துடைய நிலைமையை கருதி தவிர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் ஜமியா சொல்கிறது. எனவேதான் அவர்கள் அதான் முஅத்தின் அதான் சொல்லியதற்கு பிறகு கடைசியாக அலா சல்லூஃபி ரிஹாலிக்கும் அல்லது அலா சல்லூஃபி பியூத்திக்கும், உங்களுடைய இருப்பிடங்கள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஜமாத்தாக தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை முஅத்தின் சொல்வார். இது ஜமியா அவர்களாக நினைத்து சேர்த்த உண்டு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வுகள். அவருடைய காலத்திலும் அதான் சொல்லப்படும், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அறிவித்தலாக, அந்த அறிவித்தல் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஜமாத்துக்கு சேர வேண்டாம், உங்களுடைய இல்லங்கள் இருப்பிடங்களில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ஏளானம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது. எனவே இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த சில விவகாரங்களை வைத்துதான் காலத்துடைய நிலைமைக்கு ஏற்ப ஜமியா வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது என்பதை பொறுப்புடன் இங்கே உங்களுக்கு நான் அறியத்தருகிறேன். மஸ்ஜிதுகளை பூட்டச் சொல்ல ஜமியா சொல்லவில்லை, அதான் சொல்ல வேண்டாம் என்றும் சொல்லவில்லை, ஜமாத் உலகை நடைபெறக்கூடாது என்னும் சொல்லவில்லை என்பதை மிக தெளிவாக ஜமியாவுடைய அறிக்கைகளை மிக தெளிவாக வாசித்து விளங்கிக் கொள்ளுமாறு மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் கொழும்பு மாவட்ட ஜமியாவின் தலைவரும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் நிறைவேற்று குழு உறுப்பினருமாகிய ஷேக் அப்துல் முக்சித்.